நம்ம ஜனதாக பார்க்கற நண்பர்களே சிவாச்சோடைய புகழ் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதுக்கடுத்து சிவாச்சோடைய மகனான பிரபு சார் ஸோ அவருடைய புகழுமே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது வந்து செய்து ஆனால் தமிழ் சினிமாவில் சாருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து பிரபு சாருக்கு வந்து கிடைக்கவே வந்து இல்லை இறுதியில் கிடைக்கணுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டார் ஆனால் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது அதே வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டார் இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து வரும் என்ன அப்படின்னா சிவாச்சர் மிகப்பெரிய நடிகராக இருந்தார் ஸோ சிவாச்சாருடைய பையன் பிரபு சார் அவருக்கு எப்படி சிவாச்சாருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்பீங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரியும் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இது வந்து பிரபுசருக்கு வேணால் வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் சிவாச்சருக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து கிடச்சிருச்சு ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பிரபுசருக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா கலைஞர்களுடைய வசனம் ஓகேவா சிவாச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்துலேயே கலைஞர்களுடைய வசனத்தில் தான் சார் வந்து டைலாக் வந்து பேசியிருப்பார் ஸோ அப்படி பிரபுசர் வந்து ஏதாவது ஒரு படத்துலையாவது கலைஞர்களுடைய வசனத்தில் நம்ம வந்து பேசி நடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருக்காரு இப்போது சிவாஜா உடைய உணர்ச்சி மிகுந்த வசனங்கள் இருக்கக்கூடிய படத்துடைய வரிசையை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அந்த வசனங்களை எழுதியவர் கலைஞராக தான் வந்து இருப்பார் ஸோ இப்படி தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வசனத்தில் தாங்களும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் அப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து பிரபு சரம் ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து பாலைவந்த ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் வந்து கிடைக்கிது ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரபு சாருக்கு அந்தளவுக்கு வசனம் இல்லை இதனால் போன பிரபு சார் கலைஞர்கள்ட்ட போய் உங்கள் வசனத்தில் பேச நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் படத்தில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வசனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்ட கலைஞர்கள் கவலைப்படாத உனக்காகவே ஒரு படத்தை வந்து நான் வந்து அடுத்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எழுதவும் செய்கிறாரு அப்படி உருவான ஒரு படம் தான் காவலுக்கு கட்டிக்காரன் ஸோ இந்த ஒரு படத்தை வந்து சந்தான பாரதி டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனத்தை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸோ பிரபு சார் ஆசைப்பட்ட மாதிரியே இறுதியில் இந்த ஒரு வாய்ப்பை வந்து அவரை கிடச்சி அவர் வந்து சரியாக பயன்படுத்திட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ரக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிவாஜ் சார் எப்படி கலைஞர்களுடைய வசனத்தில் நடித்தாரோ அதே மாதிரி பிரபு சாரும் நடிக்க வந்து ஆசைப்பட்டார் ஸோ அவருடைய ஆசை இறுதியில் நிறைவேறிச்சு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி